சில சமயங்களில் பத்து மணி நேரம் பசிப்பதே கிடையாது அது ஏன் வருது அது நல்லதா கெட்டதா அப்போ நம்ம சாப்பிட்ணுமா வேண்டாமா இந்த கேள்விக்கு என்ன பதில்னால் பத்து மணி நேரம் பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது உடம்பு தெளிவாக இருக்குது அதுக்கு வேண்டாம் ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒருத்தங்களுக்கு பசிக்காது அவங்க சந்தோஷமாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் நோட் திஸ் பாயிண்ட் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை ஏன்னா எனர்ஜி லாஸே ஆகாது அப்போது எப்போதோ கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் இந்த கூடு இருந்து அவஸ்தப்படுறாங்கள்ல அவங்க தான் நாலு முறை சேர்த்து சாப்பிடணும் நோட் திஸ் பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க உடம்புக்கு சாப்பாடு வேணும்னா கேக்குன்னு சொல்கிறாங்க பசி இல்லைன்னா வேண்டான்னு அர்த்தம் இது ஒரு டைப் இன்னொரு டைப் மனதில் கவலை இருந்தால் பசிக்கவே பசிக்காது கவலை தீந்தா பசிச்சிடும் புரிஞ்சுக்கங்க உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வரணும் ஆட்டோவில் நாலு மணிக்கு ஆட்டோ போகுது உங்கள் பொண்ணு இறங்கலை போய் கேட்குறீங்க அவர் வரவே இல்லையே அப்படின்றாரு ஸ்கூலுக்கு வருறீங்க ஸ்கூல் பூட்டி கிடக்கு ஆட்டோவில் பொண்ணு வீட்டுக்கு வரல எப்படி இருக்கும் கவலை என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கு ஃபோன் பண்ணுவீங்க குழந்தை காணும் சாப்பிட்டா உட்காந்துருப்பீங்க பசிக்காது அதாவது கொடுப்பாங்க வேண்டாம் வீங்க பசிக்காதுங்க நைட்டு ஃபுல்லாக குழந்தை காணும் உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க காலையிலையும் பசிக்காது மத்தியானம் பசிக்காது அடுத்த நாள் சாயந்தரம் யாராவது வந்து இதாங்க உங்கள் குழந்த அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஏதோ ஏதோ சம் ரீசன் ஏதோ சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சிங்களே அபாடா அப்படின்னு நிம்மதியாக வாழ்கிறவங்களுக்கு பசிக்கும் கவலை இருந்தால் பசிக்காது இன்னொன்று மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்களுக்கு பசிக்காது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது என்ன கேட்டகிரின்னு அப்போது கவலை இல்லாமல் நம்ம நிம்மதியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக வாழ்கிற ஒரு குழந்தைக்கு குழந்தை மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கும் பசிக்காது ஏன்னா அது எடுத்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் எனர்ஜி லாஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புக்கு ஏன் தெரியுமா எனர்ஜி தேவைப்படுது புரிஞ்சுக்குங்க நம்ம உடம்புக்கு எனர்ஜி ஏன் தேவைப்படுதுன்னா மனசுக்கு பிடிக்காமல் வாழ்கிற அந்த நேரத்தில் உடம்பு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளவு சாப்பிட்றோம் இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒருத்தங்களுக்கு சாப்பாடும் தேவையில்லை தண்ணியும் தேவையில்லை இது அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும் அனுமணிச்சிருந்தா புரியும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனா லவ் பண்ணும் போது இதெல்லாம் நடந்திருக்கும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வேணால் சாப்பிடுவோம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது அதாவது நம்ம உடம்பு இருக்கீங்களா உடம்பு புத்தி மனசு இதுக்கெல்லாம் வேலை கொடுத்தா தாங்க பசிக்கும் அது தன்னைத்தானே இயல்பாக இருக்கும் பொழுது என்னச்சி லாஸ் ஆகாது இப்போ பசி இருக்காது